பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வன்மம் திரைப்படத்துடைய டைரக்டர் ஜெய கிருஷ்ணா தான் நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாயுடு கோலி சூடா நாயுடு பேசிகிட்ருக்கேன். ஹாய் பிகைன்வுட் வியூவர்ஸ், ஐ எம் பாலபரணி, இந்த வன்மம் படத்தோட சினிமாடோகிராஃபர். இந்த படம் முதல்ல ஏன் பண்ணோம் அப்படின்னு முக்கியமான காரணம் ஜெயகிருஷ்ணா அவர்கள் இந்த கதையை உருவாக்கின விதமும் அது சொன்ன விதமும். இதோட ஸ்பெஷல் என்ன, அவர் அவரோட சொந்த ஊரான நாகரூர் ஸ்லாங்கில் இதை கொண்டு வந்தது. ஏன்னா அது ரொம்ப புதுசு, நாகரூர் ஸ்லாங்குங்கிறது நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த நாகரூர் ஸ்லாங்கில் படம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, பட் வந்திருக்கலாம், எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நீ எனக்கு அந்த ஸ்லாங் ரொம்ப கடினமாக இருந்தாலுமே அது ஜெயகிருஷ்ணா டைரக்டர் மேலே இந்த பெரிய நம்பிக்கையில் வந்து இந்த படத்தை பாரத்தை மொத்தத்தையும் அவர் மேலே போட்டுட்டு நானும் கிருஷ்ணாவும் படத்தில் ஒர்க் பண்ண போனோம். இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் மற்றும் கிருஷ்ணா சார் அவங்க ரெண்டு ஹீரோக்கள் ரெண்டு கதாபாத்திரங்களாக மாறி நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து கோலிஸோட படத்தில் வந்து நாயுடு கேரக்டரில் நடித்த மதுசூதனன் அவர் நடிச்சிருக்காரு, போஸ் வெங்கட் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் ஸ்ரீரஞ்சனி மேடம், அப்புறம் வினோதினி, இது மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் பங்கேற்று நடிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து லைவான படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், லைக் மாயனகமத்தார், வெடிகுண்ட முருகேசன், கோரிப்பாளையம், இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் வந்து ஒரு நாகர்கோவில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு உள்ள ஒரு நல்ல கதை. இது இந்த கதையின் இயக்குனர் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், நேம் ஜெயகிருஷ்ணா. அவர் வந்து கமல் சார், செல்வமணி அண்டு சிம்பு சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் நாகர்கோவில் சார்ந்தவர் தான், பட் அதனால என்னவோ, பட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான அவர் அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கில் ஒரு நல்ல கதை சொன்னார். படத்தோட கேமரா வந்து பாலபரணி, ஏற்கனவே வந்து மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு இந்த படம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சதுக்கு ஜேகே முக்கியமான காரணம், இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து பாலபரணி. அவருடைய வேகம் அண்ட் அக்கறையும், வேகமாக இருக்கிறதுனால குவாலிட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை காமிச்சார். ஸோ அதனால் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே நம்பிக்கிறதுனால நாங்கள் வந்து வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்ய முயற்சி பண்ணி ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து நாகர்கோவில் குமரி மாவட்டத்தை அந்த களத்தை பின்னணியாக வச்சு நாகர்கோவிலில் வந்து ஃபுல் படம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் ஒரு நாகர்கோவிலில் ஒரு வட்டார மொழி வழக்கம் இருக்குது, மற்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு வட்டார மொழி இருக்கும். மதுரை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வட்டார மொழி இருக்குது. அதேமாதிரி நாகர்கோவிலுக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்குது. அந்த களம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய கதை ஆனதுனால அந்த மொழியை வந்து இந்த படத்தில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, முழுமையாக முயற்சி பண்ணியிருக்கோம். பிகினிலேருந்து எண்டு வரைக்குமே அந்த எல்லா கதாபாத்திரங்களும் அந்த மொழி பேசி நடிக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம உண்டாக்கியிருக்கோம். ரொம்ப ஃபுல்லாக வந்து நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக இறங்க முடியல, ஓரளவுக்கு நான் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். எல்லா மாவட்டத்து மக்களும் அது புரியும்படியாக அதை பண்ணியிருக்கோம். வன்மம், விஜய் சேதுபதி, கிருஷ்ணா, நான், சுப்ரமணியபுரம் ராஜா, ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ஒரு நல்ல படம். உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப கதாச்சித்திரமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். நான் இதில் ஹீரோயினுக்கு அண்ணாதான் நடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி படம் நான் ஜீவா நடிச்சிருக்கேன் ஆஸ் எ பரதசரதி கேரக்டர். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த இதில் டெஃபினட்டாக என்ன, எனக்கு டைரக்டர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் மேபி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ரசிச்சுட்டு இதாகிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து நான் கிருஷ்ணா பண்ண இந்த ரோலு செல்லத்துறை அப்படிங்கிற இந்த கேரக்டர் நான் பண்ணுறதா இருந்தது. என்னோடய ரோல் வந்து வேறு ஒரு நடிகர் நடிக்கிறா இருந்தது. பட்டு அப்புறம் ஜெய்கே ஒரு நாள் வந்தார், இல்லை உங்கள் ரோல் வந்து கிருஷ்ணா பண்ணுறாரு, நீங்கள் வந்து அந்த ராதான்ற கேரக்டர் பண்ணுறீங்கும் போது எனக்கு கதை கேட்டும்போது எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஏன்னா ரெண்டுமே படத்தில் ரொம்ப ஈக்குவலான ஒரு ரோலு. அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபிக்ஸரான. ஸோ அப்படி பார்க்கும் எனக்கு ராதா கேரக்டர் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதோட எனக்கு அது வந்து செல்லத்தூர் கேரக்டர் கிருஷ்ணா பண்ணுறாருங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம்.
ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஜபக் சார் சொல்லணும். அவர் தான் வந்து பரணி நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், கதை கேளுங்க, கதை கேட்டு சொல்லுங்கனார். கதை கேட்டேன், அதே மாதிரி வந்து சார் ரொம்ப நல்ல கதை சார், கண்டிப்பாக பண்ணலாம், நல்லபடியாக படம் போகும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி, கிருஷ்ணா, சுனைனா அண்ட் மதுசூதன் சார், சுப்ரமணியம் ராஜா, எல்லாருமே ஒரு நல்ல கோஆப்ரேஷன். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ரெண்டு ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட ஒரு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால தான் நாங்கள் இந்த படத்தை வந்து ஒரு 58 நாளில் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு ஷாட்டு கூட சென்னையில் வந்து எடுக்கல. பட் நீ படம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 நாள் ஷூட் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மனநிறைவோடு இந்த படம் வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணோம். படம் வந்து எல்லோரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை உணர்ந்து இன்வால்வ் ஆகி அதுலேயும் பர்டிகுலராக விஜய் சேதுபதி அண்ட் கிருஷ்ணா ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடித்தாங்க. அது அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அவங்களுடைய பங்களிப்பு, மற்ற நடிகர் நடிகர்களுடைய பங்களிப்பு, எல்லாருமே ஆரம்பத்திலே ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் நான் இந்த கதையை சொல்லும்போதே அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க. இதில் இந்த கதாபாத்திரமாகவே நம்ம இந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. இந்த படத்தில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்க. இவ்வளோ பேர் வச்சு ஒரு 58 நாளாக ஜெயகிருஷ்ணா அவர் வந்து இந்த படத்தை தெளிவாக இயக்கியிருக்காருங்கிறது அவருடைய அனுபவத்தை சொல்லுது. அந்த பிளானிங் பண்ணது, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ஏன்னா அவருக்கு இருக்க அனுபவத்துக்கு அவர் பார்த்த ஆட்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள்லாம் நேற்று வந்த ஆட்கள், ஆனால் நாங்கள் சொல்கிற சில சில்லியான கரெக்ஷன்ஸ் கூட வந்து அதை அழகாக கோஆப்ரேட் பண்ணி நோ சொல்கிறது கூட அழகாக சொல்லுவாப்பில். அது அவருடைய அனுபவம் தான் அது. ஸோ அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து பண்ணாலுமே அது இன்றைக்கி ட்ரெண்டில் இன்றைக்கி எப்படி பண்ணணுமோ அந்த இதில் அப்டேட்டடாக அழகாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு வந்து இதில் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா விஜய் சேதுபதிக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வந்து காஸ்ட்யூம் இந்த படத்தில். பட் ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து நான் வந்து ஏன்னா எப்போவுமே வந்து ஒயிட் வந்து கேமராவில் நிற்காது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி நான் இந்த படத்தில் வந்து ஒரு 90% மேலே நான் ரெட்டிஃபை பண்ணியிருக்கேன். மியூசிக் வந்து தமன், 3 பாடல்கள். எனக்கு அதில் வந்து பாடட்ட பாட சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆர்ட் டைரக்டர் வந்து சிவா யாதவ். ரொம்ப லைவ்லியான நிறைய இடங்களை வந்து அப்படியே ரொம்ப லைவான லொக்கேஷ் ஷூட் பண்ணோம். அதை இன்னும் மோர் லைவ்லியாக மாற்றி கொடுத்தாரு. படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருமாறுன்னு அவங்களோட எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். யூ வாட்ச் திஸ் மூவி ஆன் 21st November. தேங்க்யூ வெரி மச். 21st வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு படம், ஸோ குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.